ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் மஹாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் இரால் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் இதால் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் பெரிய இதால் எடுத்திருக்கேன் இதால் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பெரிய இறால் ஒரு கிலோ நான் எடுத்திருக்கேன் இறாலோட நாலு நாட்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் நாட்டு முட்டை தான் சேர்ப்பேன் அதனால நாட்டு முட்டை சேர்த்துக்கிறேன் பிராய்லர் முட்டை சேர்க்குறவங்கிறவங்க பிராய்லர் முட்டை சேர்த்துக்கோங்க பிராய்லர் முட்டை சேர்க்குறீங்கன்னா மூணு முட்டை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு மசாலா எல்லாத்தையுமே இறாலோட நல்லா பரட்டி வச்சிடலாம் இதாலோட மசாலாவை எல்லாத்தையும் நல்லா பெரட்டினத்துக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து மசாலா எல்லாமே வந்து இறாலோட சேர்ந்து ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடும்பொழுது நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் மசாலா எல்லாமே இறாலோட நல்லா இறங்கியிருக்கும் இறால் வந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் இதால் வந்து பொறிக்க போகிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மிதமான சூட்டில் இதால் வந்து பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம இதால் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஏன் பொறிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஹைஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெளிப்பக்கம் எல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி ஃப்ரை ஆகிடும் ஆனால் இதால் வந்து வேகாது உங்களுக்கு இதால் வந்து நம்ம பொறிக்கும் பொழுது மிதமான சூட்டில் வச்சு பொரித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நேரம் மாறாது இதாலும் வந்து கரெக்டாக வெந்துருக்கும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் இதால் நல்லா வெந்துருச்சு ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் கடைசியாக பொழுது ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிக்கலாம் ஏன் அப்படின்னா வந்து கடைசியாக ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா மைல்டாக கிறிஸ்பினஸாக இருக்கும் வெளியில் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் ஒரு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சதுனால வந்து உங்களுக்கு லைட்டாக கிறிஸ்பினஸ் இருக்கும் இதால் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நம்ம எடுத்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன் சூப்பராக இறால் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து நான் கருவேப்பில் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதால் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இறால் நல்லா வெந்திருக்கு நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது மசாலா எல்லாமே இறாலோட நல்லா இறங்கியிருக்கு Thank you so much for watching. Take care. Bye, friends.